திட்டக்குழு அறிக்கைதான் எங்கள் ஆட்சியின் மார்க்ஷீட். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. ஆகஸ்ட் 9 அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. வெளியேறும் வங்கதேச ஜவுளி நிறுவனங்களை தமிழகம் கொண்டு வர வேண்டும், அண்ணாமலை வலியுறுத்தல். ஸ்ரீவில்லிபுத்தூர் உற்சவம் சாதிய அடையாளமின்றி நடக்க வேண்டும், உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தொழில்துறையை படுபாதாளத்திற்கு தள்ளியுள்ளது திமுக அரசு, இபிஎஸ் குற்றச்சாட்டு. வீடு கட்டுவதற்கான வரைபட அனுமதி கட்டணத்தை 2x உயர்த்தும் முடிவை அரசு கைவிட வேண்டும், சீமான் வலியுறுத்தல். தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டு 7 ஆகியும் இழப்பீடு வழங்கவில்லை, திமுக எம்பி கனிமொழி விமர்சனம். கூகுளில் ஆபாச விளம்பரங்களுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கு, மத்திய அரசு மற்றும் கூகுள் நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. 40 875 இந்திய மீனவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர், வைகோ ஆவேசம். செந்தில் பாலாஜி விவகாரத்தில் மாநில காவல்துறை பதிவு செய்த வழக்கு நிலுவையில் உள்ள போது அமலாக்கத்துறை வழக்கு தொடர முடியுமா? அமலாக்கத்துறை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. வங்கதேசத்தில் உள்ள நட்சத்திர விடுதிக்கு தீ வைத்த போராட்டக்காரர்கள், 24 பேர் உயிரிழப்பு. வங்காளதேசத்தில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் கவலை அளிக்கிறது, ஐரோப்பிய யூனியன் வேதனை. நேபாளத்தில் நிலச்சரிவு, 7 பேர் பலி. பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டி எறிதலில் நீரஜ் சோப்ரா இறுதி சுற்றுக்கு தகுதி. சென்னையில் மிதமான மழை தொடரும், வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.